சூப்பர் டிலக்ஸ் படத்தில் ரம்யா கிருஷ்ணனை ஒரு காட்சியை மட்டும் 37 முறை நடிக்க வைத்திருக்கிறார் இயக்குனர் தியாகராஜா குமாரராஜா. தியாகராஜன் குமாரராஜா இயக்கத்தில் விஜய் சேதுபதி, ஃபகத் ஃபசில், சமந்தா, ரம்யா கிருஷ்ணன் உள்ளிட்டோர் நடித்துள்ள படம் சூப்பர் டிலக்ஸ். இந்த படத்தில் ரம்யா கிருஷ்ணன் ஆபாச பட நடிகையாக நடித்துள்ளார் என்பது அனைவருக்கும் தெரியும். படத்தில் ஒரு காட்சிக்காக ரம்யா கிருஷ்ணன் பட்ட பாடு தற்போது தெரிய வந்துள்ளது. சூப்பர் டிலக்ஸ் படத்தில் வரும் தனது கதாபாத்திரம் தான் கேரியரில் மிகவும் சவாலானதாக இருந்தது என்று ரம்யா கிருஷ்ணன். இந்த படம் நடிகர்களை தாண்டிய கதை ஏற்றியது, இயக்குனர் குமாரராஜா பற்றியது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ரம்யா கிருஷ்ணனை ஒரு காட்சியை 2 நாட்களாக 37 முறை நடிக்க வைத்துள்ளார் குமாரராஜா. அவர் அப்படி தன்னை திரும்ப திரும்ப நடிக்க வைத்ததை பார்த்து தன்னை விட தனது உதவியாளர்கள் அதிர்ச்சி அடைந்ததாக கூறுகிறார் ரம்யா. பல காட்சிகள் 100 முதல் 150 டேக்குகள் வரை சென்றதாக கூறுகிறார் குமாரராஜா. ஆபாச பட நடிகையாக முதலில் நதியாவை கேட்டோம், பின்னர் ரம்யா நடித்தார். அவர் ரொம்பவே கூல் என்று தெரிவித்துள்ளார் இயக்குனர். சூப்பர் டிலக்ஸ் ட்ரெய்லரை பார்த்தவர்கள் ரம்யா கிருஷ்ணன் கதாபாத்திரம் செம்மையாக இருக்கும் என்கிறார்கள். சும்மாவே ரம்யா என்றால் எல்லா எதிர்பார்ப்பும் இருக்கும். இந்நிலையில் அவர் துணிந்த ஆபாச பட நடிகையாக நடித்திருக்கிறார். அதனால் நிச்சயம் வித்தியாசமான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பார் என்று நம்பப்படுகிறது.